இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது, உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி இனிமே இதை மட்டும் செய்ய மறந்து விடாதீங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி நாம் செய்யறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், குறிப்பாக பணம் பெருக நாம் எப்படி தாங்க விளக்கேற்றணும், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கான வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, இன்றைக்கான பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் முக்கியமாகவும் அதுவும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள விதத்திலையும் இருக்கும். ஸோ ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொருவரும் வீட்டிலையும் விளக்கு ஏற்றுவது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. தினமும் விளக்கு ஏற்றுபவர்கள் வீட்டில் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எந்த துஷ்ட சக்திகளும் நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றி வைத்ததுக்கப்புறமா நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நம்மை படைத்த அந்த சக்தியிடம் நேரடியாக போய் சேரும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அப்படி நம்முடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது விளக்கு ஏற்றும் முன் இதை செய்து விட்டு விளக்கு ஏற்றினால் நினைத்தது உடனே நிறைவேறும். அனைத்து தெய்வங்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்படி நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் பூஜை செய்யறதுக்கு செய்யக்கூடிய இடத்துல விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. குத்து விளக்காக இருந்தாலும், குபேர விளக்காக இருந்தாலும், அல்லது காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நியதி. அல்லது வெறும் மேஜையில் வைத்தாலும் அது சரியல்ல என்கிறது ஜோதிட சாஸ்திர நூல். அப்படி என்றால் நாம் விளக்கை எதன் மீது வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே எந்த விளக்காக இருந்தாலும் அடியில் ஏதாவது ஒன்றை வைத்துவிட்டு அதன் மீது தான் விளக்கை வைக்க வேண்டும். அப்படி எதுவுமே இல்லாமல் வைத்தால் அது இறைவனை அவமதிப்பதாக அர்த்தமாகிவிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குத்து விளக்காக ஏற்றி வைப்பது ஆனால் பச்சரிசியின் மீது வைக்க சொல்லுவாங்க. இது மிகவும் சிறந்த ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிறு வாழை இலையை விரித்து பச்சரிசியை பரப்பி அதில் அதன் மேலே குத்து விளக்கு வைத்து தான் நாம் தீபம் ஏற்ற வேண்டும். அதுபோல் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு பித்தளை தட்டு அல்லது பஞ்சலோகத்தால் ஆன தட்டின் மீது வைத்து விளக்கேற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த தட்டுடன் சேர்த்து நீங்கள் சமைக்க பயன்படுத்தப்படும் அரிசி, உளுத்தம் பருப்பு, துவரை, இந்த மூன்று பொருட்களையும் சிறிதளவு பரப்பி ஒரு மஞ்சள் கிழங்கு வைத்து அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு வைத்து தீபம் ஏற்றினா சகல நன்மைகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ்திரத்திற்கு கொஞ்சமாக வைத்தாலே போதுமானதுங்க. குடும்பத்தில் வறுமை அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்காது. வீட்டில் லக்ஷ்மி கலாட்சம் உண்டாகும். இதனால் செல்வ வளமோ நிம்மதியான மனநிலையும் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது. இதே போலவே தீபமேற்றி வழிபடும் பொழுது தெற்கு திசை தவிர மற்ற திசைகளில் தீபத்தின் ஜோதி எரியுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தீபத்தின் ஜோதி எரியுமாறு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அகல் விளக்கு ஒன்றை தவிர வேறு எந்த ஒரு விளக்கையும் வேறு தரையில் வைத்து நாம் ஏற்றவே கூடாது. நம்முடைய வீடுகளில் விளக்கு ஏற்றும் பொழுது மேற்கூறியபடி நாம் பொருட்களை வைத்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமே பணப்பிரச்சனை நீங்கும். பணப்பிரச்சனை நீங்கி இந்த முறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது மிக சிறந்த பலன்களை நமக்கு தரக்கூடியது. இப்போது இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்குமே வீட்டில் பணப்பிரச்சனை இருக்கத்தான் செய்து, அதனை சரி செய்ய நம்முடைய பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் தீர வெறும் தீபத்தை ஏற்றாமல் இதுபோல் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுவது நல்லது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்காங்க.
திருமணம் முடிந்து வீட்டிற்குள் வர மருமகளையும் முதல்ல விளக்கு தான் ஏற்ற சொல்லுவாங்க. வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றி செய்வது தான் தமிழக மக்களினுடைய வழக்கம். அதிகாலையில் 4:30 முதல் 6 விளக்கேற்றணும். சூரியன் உதிப்பதற்கு முன் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது மிக மிக நன்மையை தரக்கூடியது. இந்த விளக்கு ஏற்றும் போது குளித்து விட்டு விளக்கேற்றணும். அதே போல மாலையில் சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா விளக்கேற்ற வேண்டும். அதாவது 6 மேலே விளக்கேற்ற வேண்டும். நாம் ஏற்றும் விளக்கு கிழக்கு நோக்கியும் விளக்கினை ஏற்றுபவர்கள் மேற்கு திசை பார்த்தபடியும் இருக்க வேண்டும். பூஜை அறையில் பூஜை செய்கிற இடத்துல விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. குத்து விளக்காக இருந்தாலும் சரி, குபேர விளக்காக இருந்தாலும் சரி, அல்லது காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, விளக்கை வெறும் தரையில் வைக்க கூடாது. அல்லது வெறும் மேஜையில் வைத்தாலும் அது சரியல்ல என்கிறது ஜோதிட சாஸ்திர நூல். எப்பொழுதுமே எந்த விளக்காக இருந்தாலும் அடியில் ஏதாவது ஒன்றை வைத்துவிட்டு அதன் மீது தான் விளக்கை வைக்க வேண்டும். அப்படியே எதுவும் இல்லாமல் வச்சா அது இறைவனை அவமதிப்பதாக அர்த்தமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குத்து விளக்காக இருந்தாலும் பச்சரிசியின் மீது தான் வைக்க சொல்வாங்க. இது மிகவும் ஒரு சிறந்த முறையாகவே பார்க்கப்படுது. விளக்கு ஏற்றுவதற்கு நாம் எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விளக்கு ஏற்றிய பயன்படுத்தக்கூடாத எண்ணெய்களை பற்றி நாம் பார்க்கலாம். சூரியகாந்தி எண்ணெய், கடலை எண்ணெய், சுட்ட எண்ணெயானாலும் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது. இவையெல்லாம் நம்முடைய வீட்டில் தரித்திரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நெய்யில் விளக்கு ஏற்றினா செல்வம் பெருகும். எதை நினைத்து அந்த தீபம் ஏற்றுகிறோமோ அந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னே சொல்வாங்க. நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றினா ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும். தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றினா வசீகரத்தை உண்டு செய்யும். வீட்டில் இழுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றினா சகல காரியத்திலையும் வெற்றியை பெற்றுத்தரும். விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுவதால் புகழ் உண்டாகும். வேப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றினால் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். இந்த 5 எண்ணெயும் சேர்த்து ஏற்றக்கூடிய பஞ்சக்கூட்டு எண்ணெயில் விளக்கு ஏற்றினா தெய்வத்தின் அருளையும் குலதெய்வத்துடைய அருளையும் பெற்றுத்தரும். நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு பின் பல அறிவியல் உண்மைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் இது. நம்முடைய வீட்டில் எப்போது தீபம் ஏற்ற வேண்டும், எப்போது ஏற்றக்கூடாது, எந்த திரிய பயன்படுத்த வேண்டும், காலையில் உஷ காலத்திலையும் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பும் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும், எவர் சில்வர் விளக்கு ஆகாது, 2 சேர்த்து முறுக்கி ஏற்றுவது உத்தமம், தீபத்தை கிழக்கு திசையிலையும் மேற்கு திசை நோக்கியும் வடக்கு திசை நோக்கியும் தீபம் ஏற்றலாம், தெற்கு யமனுடைய திசை அப்படிங்கிறதுனால தெற்கு பார்த்து தீபம் ஏற்றக்கூடாது. ஒரு திரி ஏற்றுவோர் எப்போதுமே கிழக்கு நோக்கியே தீபம் ஏற்றணும். புதிய மஞ்சள் துணி திரி போட்டு விளக்கு ஏற்றினா செய்வினை பிள்ளி சூனியம் பேய் பிசாசு அண்டாது. பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றினா மங்களம் உண்டாகும். வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கேற்றினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். பட்டுநூல் திரி போட்டு விளக்கேற்றினா எல்லாவித சுகங்களும் கிடைக்கும். ஆமணக்கு எண்ணெயில் தீபம் போட்டால் அனைத்து செல்வமும் கிடைக்கும். தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினா தேக ஆரோக்கியம் செல்வம் கிடைக்கும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா யம பயம் அகலும். தாமரை நூல் திரி போட்டு விளக்கேற்றினா லக்ஷ்மி கலாட்சம் உண்டாகும். நெய் தீபம் ஏற்றினால் சகல சௌபாக்கியம் உண்டாகும். நீர் நிரம்பிய பாத்திரத்தை பூஜை அறையில் வைப்பது நல்லது. பூஜை அறையில் விளக்கு வைத்தால் பாவம் தீரும். அகல் விளக்கு வைத்தால் சக்தி தரும். தீப சரஸ்வதி என்று 3 தீபலக்ஷ்மி என்று 3 தீப துர்கா என்று 3 குலதெய்வத்தை நினைத்து 3 தீபத்தை 12 நமஸ்காரம் செய்ய வேண்டும். தீபத்தை வாயால் ஊதி அணைக்காம ஒரு பூவின் காம்பு கொண்டு தான் அணைக்க வேண்டும். எளிய முறைகளை வீட்டில் பூஜை செய்கிற முறை அப்படிங்கிறது நம்ம படைத்த இறைவனுக்காக ஒரு 5 ஒதுக்கி எளிய முறையில் பூஜை செய்வதும் நம்முடைய பெரும் கடமை தான். கற்பூர ஆராதனை காட்டும் பழக்கம் உள்ளவர்கள் தூபக்கல்லில் கற்பூரத்தை ஏற்றி இறைவனை நோக்கி வளமாக 3 சுற்றி ஆராதனையை முடிக்க வேண்டும். பூஜை முடியும் இந்த கட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை நீங்கள் இறைவனுக்காக சமர்ப்பிக்கலாம். தீப ஆராதனையை நம்ம கைகளால் தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். கற்பூர தீபம் முழுமையாக எரிந்து
முடியும் வரைக்கும் நாம் அதனை பூர்த்தி செய்யக்கூடாது. அது தானாகவே தான் குளிர வேண்டும். இந்த பூஜையின் கடைசி கட்டமாக நாம் இறைவனை நினைத்து கொண்டு கண்களை மூடி, நான் எனக்கு தெரிந்த எளிய முறைகளை பின்பற்றி இறைவனான உனக்கு பூஜை செய்திருக்கேன், இதில் ஏதேனும் சிறு தவறுகள் இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்வது ரொம்பவும் நல்லது.